பாருங்கள், எம்பிஏ படிச்சுட்டு இன்றைக்கி தமிழ் மேடையில் வந்து ஜொலிக்குதுன்னா வாங்கம்மா ஜெயஸ்ரீ, அவர் ஏகப்பட்டது சொல்லியிருக்கிறாருமா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாம் விநாயக பெருமானின் பொற்பாதங்களை வணங்கி, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளிலும் பேச வந்திருக்கிற பேச்சாளர் பெருமக்களே, முன்னால் அமர்ந்திருக்கிற ஆஞ்சோர்களே சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இந்த சுண்டு இந்த முழு பூசணிக்காய் இருக்கு பாருங்கய்யா, அதை சாப்பாடுல மறைச்ச கதையெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சுண்டு வரல கும்கி ஆணையவே மறைக்கலாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு அண்ணன் பொய் சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. உலக மகா பொய்யுங்கய்யா, அண்ட புழுகு ஆகாச புழுகெல்லாம் தாண்டின ஒரு பொய்யுங்கய்யா அந்த பொய். ஆண்கள்லாம் விட்டு கொடுக்குறாங்க அனுசரிக்கிறாங்கிறது பொய்யாதனங்கய்யா இருக்க முடியும். அவர் ஒரு லிஸ்ட் சொன்னாருங்கய்யா, பரோட்டா சப்பாத்தி என்ன என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கோ எல்லாத்தோட பேரையும் சொல்லிட்டு சொன்னாரு. இதெல்லாம் சமைக்கிறதுக்கு விட்டு கொடுத்தீங்களா? நீங்க சமைக்க லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பீங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல என்னைக்காவது எனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு சமையல் பண்ண ஒரு அம்மா இருக்காங்களாங்க ஐயா? கணவருக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு சமைக்கிற பெண்கள் தான் அதிகமே தவிர எனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சு சமைக்கிற பெண்களே இல்லையா? அப்புறம் எப்படிங்க அவர் சொன்னது? மாமியாருக்கு கொலஸ்ட்ரால் ஏ
எல்லாம் வரிசையா பாடினாரு, எல்லாம் அம்மாவை பத்தின பாட்டு. அம்மா எல்லாம் பெண்கள் தானங்க ஐயா. இந்த ஒரு உண்மையை நம்ம என்னதான் மறைச்சு மறைச்சு வச்சு பொய் சொன்னா கூட உண்மை ஒரு நாள் தானா வெளியே வந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க. அதுதாங்க ஐயா, அது ஆண்கள் தான் விட்டு கொடுக்குறோம் பேச வந்துட்டு மொத்த அம்மா பாட்டே பாடிட்டு போயிருக்காரு. அவருக்கு உள்ளுணர்வுல தெரியும் நம்ம வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கும் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் அம்மாவோ மனைவியோங்கிற ஒரு பெண்ணை விட்டு கொடுத்ததுனாலதான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம்னு. அதனாலதான் அம்மா பாட்டே பாடியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 மாசம் ஒரு பெண் ஒரு குழந்தைய சுமந்து பெத்தெடுக்கிறாங்க. அந்த 10 மாசம் அவங்க எவ்வளவு விஷயங்களை கஷ்டப்பட்டு விட்டு கொடுக்கறாங்க தெரியுமாங்க. அந்த 10 மாசம் சுமக்கிறது என்ன சாதாரண விஷயமா? 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவன் சரிந்து, 3ஆம் மாதம் முழுவதும் தெரிந்து, 4ஆம் மாதம் வாந்தி எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் தின்று, 6ஆம் மாதம் இடுப்பது நோக, 7ஆம் மாதம் இழப்பது நோக, 8ஆம் மாதம் நடை தளர்ந்து, 9ஆம் மாதம் சிலர் முன் அழுது, 10ஆம் மாதம் பலர் முன் கதறி அழுது ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டங்களங்க இந்த 10 மாசத்துல அவங்க கடந்து வராங்க. ஒரு பெண்களாவது ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து ஒரு தாய்க்கு தான் முடியாது. நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மாவை லேபர் வார்டில் சேர்த்துட்டு 3 மாசமாக அந்த சீமந்தம் பண்ண நாள்லேருந்து தாடி வளர்த்துக்குது, அந்த வராண்டாவில் 2 உயிரையும் காப்பாற்றி கொடு சுந்தர விநாயகான்னு பிரார்த்தனை பண்ணுறானே அவன் வீட்டுக்காரன், அவனை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நினச்சி பார்க்க வேணாமா? என்னம்மா சரிங்க, அவங்க நினச்சி பார்க்கணும் இல்லையா? அவன் எவ்வளோ துடிக்கிறான், குழந்தை சத்தம் கேட்ட உடனே குதிக்கிறானே, அம்மா எனக்கு சுந்தர விநாயகர் அருள் பண்ணிட்டார், எனக்கு முருகனே பிறந்துட்டான், ஆண் குழந்தை பிறந்துட்டான்னு எகிரி குதிக்கிறான். அந்த சிஸ்டர் அந்த குழந்தைய தூக்கினு அப்படி வரும். இவங்க அம்மா அப்பா எல்லாம் ஓடும், மாமன் மாமியார் அந்த கூட்டமே உள்ளே போவோம். அது அதில் அது மூத்த பாட்டி சொல்லும், பாரு பாரு அந்த கையெல்லாம் பார்த்தியா, பாட்டை நாட்டமே நீட் நீட்டாகுது அந்த குழந்தைக்கு. இது கற்பனையிலே சொல்லினே போகிறோம். அது ஒன்று சொல்ல, அது கூட அத்தை அந்த மூக்கை பாரு, என் மூக்கு மாதிரியே இருக்குது, அத்தை மூக்கம் அப்படியே வந்துருக்குது அதுக்குன்னு வர்ணிச்சுன்னு போவோம். என் சிஸ்டர் அங்கேருந்து கிட்ட வந்து இது உங்கள் குழந்தை இல்லைங்க, அது அவங்க குழந்தைன்னு சொல்லும். அப்போ அது மொத்த குடும்பமும் அப்படியே ஒரு மாதிரியாக நிற்கும் பாருங்கள். அது ஹாஸ்பிட்டலில் நடக்கிற அற்புதமான காட்சி. அது அவனையும் கொஞ்சம் சேர்த்துங்கம்மா. சரிங்க, அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, திருமணம்னா சாதாரண விஷயமா? 10 பொருத்தம் வேண்டும், 9 கிரகங்களை வணங்க வேண்டும், 8 திசையில சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணு தாங்க விட்டு கொடுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு போக வேண்டும், ஆண்களை விட்டு கொடுக்குறீங்க. பிறந்த 20 வருஷம் 25 வருஷம் வளர்ந்த அம்மாவையும் அப்பாவையும் அண்ணனையும் அக்காவையும் பாட்டியையும் தாத்தாவையும் விட்டு கொடுத்துட்டு தடங்க சார், திருமணங்கிற உறவுக்குள்ளேயே வரும். இந்த வாழ்க்கை ஆண்களுக்கு இருக்கான்னு தான் நாங்கள் கேட்குறோம். வளர்த்த நாயை விட்டுட்டு போறோமா?
நானே ஒரு பொண்ணை கேட்டேன், அம்மா வளர்த்த நாயை விட்டுட்டு போறியாம்மான்னு. இல்லை போற வீட்டில் அது நாய் ஆகிடும் எனக்குண்ணா சொல்லு. அது கூட பரவாயில்லங்கய்யா, அப்படி திருமணம் ஆகி போனோடனே எங்கள் பேரை கூட விட்டு கொடுக்குறோங்க ஐயா. கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் வந்து செல்வி ஜெயஸ்ரீ, இன்னைக்கு திருமதி ஜெயஸ்ரீயா மாறிட்டேன். ஆண்களுக்கு இந்த வழக்கம் உண்டா? திரு திருவாவே இருக்காருங்க ஐயா கடைசி வரைக்கும். இந்த இந்த நிலைமை பெண்களுக்கு தானே இருக்கு. அவங்க சொன்னாரு, பெண்கள்லாம் வந்து ஆண்கள் தான் வந்து உழைக்கிறாங்க, கடினமான வேலை செய்யறாங்க, இந்த வேலை மர தூக்குறாங்க, மூட்டை தூக்குறாங்க, ஆனா பெண்கள் மட்டும் கம்பல் போட்டுக்கிறாங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பெண்கள்லாம் வேலை செய்யறதே இல்லையா? பூ கடை வைக்கிறாங்க, இட்லி கடை வைக்கிறாங்க, துணி கடையில நிக்கிறாங்க, பத்தாததுக்கு மூட்டையில கூடையில இருக்கிற கீரையை காய்கறியும் தலையில சுமந்துட்டு தெரு தெருவா நடக்கிறாங்க. அதுல வந்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து காதில் கம்பல் போடுகிறவள் பெண், கணவர் என்னங்க பண்றாரு? லட்ச லட்சமா சம்பளம் வாங்கினால் கூட அதை ஊதாரித்தனமா செலவு செய்கிறவர்கள் ஆண்கள், ஒரு ரூபாய் மிச்சம் வந்தால் கூட அதை குழந்தைக்கு நாளைக்கு உபயோகப்படுமேன்னு எடுத்து வைக்கிற பக்குவம் பெண்ணுக்கு இருக்குன்னா நீங்க ஏன் சார் அதை தப்பா சொல்லிட்டு போறீங்க? அந்த கம்மலை பத்திரமா எடுத்து போறான்ல, அந்த பத்திரமான இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வரான். திருடம் பயமா இருக்கு, நீ போட்டுக்காதன்னு சொல்லி அன்னைக்கு ஒருத்த மாதிரி தான் எனக்கு, நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சுடு தாயேன்னு சம்சாரத்து காலிலே ஊந்துட்டான் சார். அந்த அம்மாவும் பயா பயானிடுச்சு. அவன் போன பிறகு தான் அந்த கொல்சை காணும் சார், அது அப்போ தெரிஞ்சது இருக்கு. அவன் கொல்சை கட்டுறதுக்கு தான் தந்திரம் பண்ணியிருக்கிறான். நிறைய பேர் ஐயா டிவி சீரியல்ல மறுபொலி ஒலிபரப்புன்னு ஒரு கான்செப்ட் வந்தது இல்லைங்க ஐயா? இன்னைக்கு இரவு போடுறத நாளைக்கு மத்தியானம் மறுபடியும் போடுறாங்க. அந்த கான்செப்டே பெண்கள் விட்டு கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டு போன ஒரு டைரக்டர் பண்ண விஷயம் தாங்க ஐயா. வீட்டில் உட்காந்து டிவியை கூட ஒரு பெண்களால் பார்க்க முடியாது. நான் கார்ட்டூனை தான் பார்ப்பேன்னு குழந்தை ஓடி வரும், நான் நியூஸை தான் பார்ப்பேன்னு கணவர் ஓடி வருவார். ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம், ஒரு மணி நேரம் ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்க்க போறேன், அடுத்த ஒரு மணி நேரம் நான் உட்காந்து பாட்டு கேட்க போறேன்னு சொல்லி ஒரு பாக்கியலட்சுமி சீரியல கூட பார்க்க முடியாம இருக்கிறாங்களேங்கிற ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மறுநாள் மத்தியானம் ரீடெலிகாஸ்ட் வந்துச்சுங்க ஐயா. கணவர் வேலைக்கு போயாச்சு, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு, நிம்மதியா உட்காந்து பாருமான்னு. வீட்டில் ஒரு டிவி சீரியலை கூட நாங்கள் விட்டு கொடுத்துட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் இவங்க வந்து அதை கூட நீங்கள் சொன்னீங்க ஐயா, முருகர் வந்து உலகத்தையே சுற்றி வந்து பழத்தை வாங்கினாருன்னு. கடவுளாவே இருந்தால் கூட விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஆண்களுக்கு வரவே வராதுங்கிறதுக்கு முருகப்பெருமான் ஒரு சாட்சிங்க ஐயா. ஒரே ஒரு பழம் இருந்துச்சு, அதை தம்பி தான் அண்ணன் தான் எடுத்துக்கிட்டுமேனு அவர் அன்னைக்கு விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்கலங்க. இதே அவருக்கு சிவபெருமானுக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்திருந்தா அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கும்? அங்க கொலையா நடந்திருக்கும், ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஊர் சுத்திச்சு. கொலை நடந்திருக்கோங்க, யாது பழத்துக்கு நடந்திருக்கும். அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கோம்? அம்மா இந்த பழத்தை நாலா வெட்டுங்க, ஒன்னு அப்பாவுக்கு கொடுங்க, ஒன்னு அம்மா நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு அண்ணனுக்கு கொடுங்க, இன்னொரு பகுதியை எனக்கு கொடுங்கன்னு சொல்லுகிற பக்குவம் பெண் குழந்தையாக இருந்திருந்தால் அந்த இடத்தில் வந்திருக்கும். அது ஆண் குழந்தையா இருந்ததுனால தாங்க அந்த விட்டு கொடுக்கிற மனோபாவமே வரல. கலிகாலம்னு சொல்லுறோம், ஆனா இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு பெண் தான் மாமியார் வீட்டுக்கு போகணுங்கிற வரைமுறையை வச்சிருக்கோமே தவிர ஒரு ஆண் மாமியார் வீட்டுக்கு போகணுங்கிற சம்பிரதாயமே வரல. ஏன் தெரியுமாங்க ஐயா? காலம் எவ்வளவுதான் மாறி வந்தாலும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவது என்பது ஆண்களுக்கு சத்தியமா வரவே வராதுங்கிறதுனால தான் நம்ம பெரியவங்க அப்படி ஒரு வழக்கத்தையே வைக்கல. என்னமோ உண்மைதாமா, ஒரு ஆம்பளை பார்த்து நம்ம கேட்க முடியுமா? சதாசிவம் உன்னை எங்க கட்டி கொடுத்தாங்க கேட்க முடியுமா? அவரை போய் அப்படி கேட்டால் அதுக்கு அவமானம். அது ஒரு பெண்ணை கேட்கலாம், ஜெயஸ்ரீ உன்னை எங்கம்மா கட்டி கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். ஏன் அந்த குடும்பத்தையே கட்டி ஆளும் பெருமை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்பது இந்த சமூகம் தெரிஞ்சு வச்சிருக்கிற உண்மை. இவரை போய் நம்ம கேட்கலாம், உங்க நீ எங்கே வாக்கப்பட்ட கேட்கலாமா? அவரை போய் இல்லை, அந்த ஒரு சம்பிரதாயம் பெண்களுக்கு தான். அதுதான் பெண்களுக்கு தான் தாலி கட்டுறான், மாற்றி நம்ம கட்டுவோமே, ஒரு நம்ம ஒரு மாற்றத்தை புரட்சியை உண்டாக்குவோம். ஆம்பளைக்கெல்லாம் தாலியை கட்டுறான், அது கட்டி நிற்பான், மறுநாளே கட்டி போய் மார்வாடி கிட்ட வச்சுருவாங்கடா. இதையடா லோடலோடும் தொண்டுங்க கிடக்குது போடா, இதை அவன் சுமந்து கிடப்பான்வான். நம்மளால எப்பயுமே வீட்டுக்குள்ளே நோஞ்சாலி சட்டையை வத்து கிடச்சிட்டு பனியனை வத்து கிடச்சிட்டு ஒரு துண்டை கட்டி ஜம்முன்னு உட்காந்தா தான் வாழ்க்கையே சுகம் அவனுக்கு. இதெல்லாம் எவன் சுமந்து கிடக்கிறான்? எதையும் சகிப்புத்தன்மையோடு சுமக்கிற ஒரே ஒரு ஆத்மா அந்த பெருமையுடைய பெண்ணுக்கு இருக்கிறதுனால தான் சார் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சிறப்புகளும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சமயத்தில் சலிச்சிக்கிறீங்க. என்ன திரு என்ன திருத்தணியில் கேட்டாங்க, திருப்பதியில் கேட்டாங்க, பழனியில் கேட்டாங்க, திருச்செந்தூரில் கேட்டாங்க, எல்லாம் மொட்டை அடிக்கிற ஊர்.
ஆமாம், நம்ம சதாசிவபார் மாப்பிள்ள சேரில் உட்காந்துருப்பார், அவர் என்ன நினைப்பார், ஒன்றும் கேட்க மாட்டார், என்ன தவிர உன்னை உள்ளூரில் எவண்டி கேட்டான் அப்படின்னு சொல்ல முடியாமல் உட்காந்துருப்பான். அதனால் வாழ்க்கையில் கிடைச்சதை பெருமையாக நினச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த தலைப்பே தேவையில்லை. சொல்லுங்கள் ஐயா, எதை மறந்தாலும் கொல தெய்வத்தை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா 20-25 வருஷம் அம்மா வீட்டுல இருந்த கொல தெய்வத்தையே விட்டுட்டு வந்து தானங்க ஐயா திருமண வாழ்க்கையில இருக்கும். என்னைக்கு வரீங்களா அன்னையில இருந்த உங்க அவன் குல தெய்வமே நீங்க தானம்மா. ஏன்னா உங்களுக்கு தெரியுதுங்க ஐயா, இந்த தெய்வம் இல்லைன்னா குடும்பத்தோட வண்டி ஓடவே ஓடாது. அதனால தான் எங்களையும் குல தெய்வத்தைமா ஏத்துக்கிறாங்க. பாருங்க, அம்மா வீட்டில் முருகர் குல தெய்வமா இருப்பாரு, மாமியார் வீட்டுக்கு வந்த 3 மாசத்துல அந்த பொண்ணிட்ட கேட்டு பாருங்கம்மா, உங்க குல தெய்வம் எதுமா, பெருமாள் அப்படிங்கும். அங்க கண்ணியம்மன் குல தெய்வமா இருப்பாங்க. மாமியார் வீட்டுக்கு வந்த மறுநாளே அந்த பொண்ணு உன் குல தெய்வம் என்னம்மான்னு கேட்டா பொன்னியம்மான்னு சொல்லும். 20-25 வருடம் வணங்கிய கடவுளை கூட நாங்கள் விட்டு கொடுத்து விடுகிறோம்னா இந்த வாழ்க்கை ஆண்களுக்கு இருக்க பெண்களுக்கு இருக்காங்க ஐயா நான் கேட்கிறேன். ஸ்கூல்ல கூடங்க ஐயா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பெண் ஆசிரியர்களை தானங்க ஐயா ஆசிரியரா போடுறாங்க. ஏங்க ஐயா விட்டு கொடுத்து அனுசரித்து சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு தாங்க ஐயா வரும். என் வகுப்புலேயே ஒரு பையனுக்கு நான் மார்க் ஷீட் கொடுத்து ஒரே ஒரு மார்க் வாங்கி வைக்க கூடாதடா, ஒரு மார்க் வாங்கியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன், வெக்கமா இல்லையாடா உனக்கு. நான் என்ன பார்த்து கேட்டாங்க ஐயா, போட்டு உங்களுக்கே வெக்கமா இல்லையே, எங்களுக்கு என்ன போச்சுன்னா அதோடு நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்லங்க ஐயா. நீங்கள் சும்மா எல்லார்ட்டையும் கேள்வி கேட்குற மாதிரி என்னை கேட்காதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னா. என்னடா எப்போவுமே நாங்கள் தானடா கேட்போம், இப்போ மாற்றிடும் மிஸ், நீங்கள் கே நீங்கள் சொல்கிறீங்களான்னா. சரி கேளுடா, நீங்கள் எல்லா ஸ்டேஜ்லேயும் பேசுவீங்களான்னு கேட்டாங்க ஐயா. நான் சொன்னேன், ஏ ஐயா தலைமையிலலாம் போய் நான் பேசுகிறேன்டா, நான் எல்லா ஸ்டேஜ்லேயும் பேசிடுவேண்டா, ஸ்கூல் ஸ்டேஜில் பேசிடுவேண்டா, கோயில் ஸ்டேஜில் பேசிடுவேண்டா, காலேஜ் ஸ்டேஜில் பேசிடுவேண்டா, கோமா ஸ்டேஜில் இப்படி இருக்காங்க ஐயா பிள்ளைங்க. இந்த பதில் சொல்றவங்கிட்ட போய் என் தலைமையில பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் தான் யோசிக்கிறேன், இவ்வளவு குறும்பா இருக்கிற பிள்ளைகள் இடத்துல கூட விட்டு கொடுத்த இறங்கி அந்த குழந்தையின் அளவு வரைக்கும் இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு கல்வியை சொல்லி கொடுக்கிற மிகப்பெரிய சிறப்பு ஒரு பெண்ணுக்கு தாங்க இருக்க முடியும். ஒரு வீட்டில் ஒரு கணவர் சொன்னார், அவர் குறை சொன்ன மாதிரி, என்னம்மா இட்லி செஞ்சு வச்சிருக்கிற பாறையை விட மோசமா இருக்கு, இப்படியாம்மா இட்லி செய்வேன் அப்படின்னாங்க. அந்த மாமியார் உடனே சொன்னாங்க, ஏம்மா இட்லியை நல்ல பூ போல செய்யக்கூடாதா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அந்த பெண்ணோட சாமர்த்தியத்தை பாருங்கய்யா. அந்த பொண்ணு மாமியார் இந்த சாமர்த்தியமும் பெண்களுக்கு தான் இருக்குங்க ஐயா நாங்க சொல்றோம். அவர் பாடும் போது ஒரு பாட்டு சொன்னாரு, மாமியார் வீட்டுக்கு போற பொண்ணு கிட்ட புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு கண்ணேன்னு ஒரு சினிமா பாட்டு வந்துதான். ஏங்க ஒரு பெண்ணு உன் வீட்டுக்கு வர அவளை பத்திரமா பாத்துக்கோன்னு புத்திமதியை ஆணுக்கு சொல்லுகிற பாட்டு வரவே இல்லை. சொன்னா கூட அங்க எடுபடாதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க ஐயா. அதனாலதான் வர்ற பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. ஒரே ஒரு கேள்வி எதிரணிக்கு வைத்து நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா அந்த மனைவி கணவன் இறந்ததற்காக தன்னுடைய மங்கள அடையாளங்களை எல்லாம் விட்டு கொடுக்கிறாள். ஒரு மனைவி இறந்ததற்கு ஒரு கணவனுக்கு எந்த அடையாளமாவது இருக்கிறதா? வாழ்க்கையில் துயரத்தில் இருந்து இன்பங்கள் வரை எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பவள் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாள் என்பதனால் ஒரு பெண் தான் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள்லாம் நிறைய பேசி, ஏன்னா சில நேரங்களில் அந்த பையன் கேட்டான் பாரு, கோமா ஸ்டேஜில் பேசுவீங்களான்னு. இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் அப்படி தாங்கிறான், யார் எப்படி பேசுவான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராருனாலே எல்லா வாத்தியாருக்கும் ஜுரம் வந்துடும், ஏடா கூடமாக கேள்வி கேட்பார், எவனாலையும் பதில் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி கேள்வி கேட்பார்.
ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்லா வாத்தியாரும் பிள்ளையாரெல்லாம் வேண்டாத கடவுள் இல்லை அத்தனையும் வேண்டிக்கின்னு வந்துக்கிறான், என் கிளாஸுக்கு அவர் வராமல் இருக்கணும் வராமல் இருக்கணும்னு. அப்படியே மீறி ஒரு கிளாஸுக்குள்ளே வந்துட்டார். வந்த உடனே என்ன பண்ணார், ஒரு கேள்வி கேட்டார் ஒரு பையனை பார்த்து. அந்த பையன் இவரை விட இல்லைன்னு அவருக்கு தெரியாது. அவனை பார்த்து கேட்டதும் வாத்தியார் கொஞ்சம் தெம்பு, ஓ மாட்டினடா நீ, இவன் ஏடா உடமானவங்கிட்ட தான் கேள்வி கேட்டுக்கிறேன்னு கேட்டார். நான் டெல்லியிலிருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், 400 கிலோமீட்டர் வேகத்தில் ஃப்ளைட்டு போகுது, அப்படின்னா என் வயசு என்னான்னு கேட்டேன். இதுக்கு இந்த சம்பந்தங்க தாங்க, ஃப்ளைட்டு 400 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கும் இந்த ஆள் வயசுக்கு என்ன சம்மந்தங்குது? அந்த பையன் பட்டுன்னு சொன்னான், சார் சார் எக்ஸாக்ட்லி உங்கள் ஏஜ் 52 அப்படின்னா. அப்படியே அதிகாரி ஓடி அந்த கட்டி பிடிச்சிக்கினார் அவனை. எப்பட்றா கண்டுபிடிச்ச? கரெக்டடா, 52 வயசு தாண்டா எனக்கு. எப்படி? ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், அவனுக்கு 26 வயசு, ஆமாம் அரக்கு இருக்கு, அரக்கிறக்கு 26னா முழு கிறக்குக்கு 52னு நான் முடிவு பண்ணேன். அன்னைக்கு அவர் முடிவு பண்ணிட்டார், இனி வாழ்நாளில் இந்த மாதிரி குதர்க்கமான கேள்வி இனி கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஞான வெளிச்சம் கொடுப்பான் சில பசங்க எங்களுக்குலாம் தெரியுமா, ரொம்ப அருமையான பசங்களாங்கிறான் சார். நான்லாம் எவ்வளோ பட்டு இருக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? உண்மையிலேயே பல விஷயங்கள் நிறையா அருமையாக பேசுனாங்க ஜெயஸ்ரீ. பெண்கள் தாய்மார்கள்லாம் ஒரு கைத்தட்டில் கொடுங்கம்மா அந்த பிள்ளைங்க, நம்ம வீட்டு உங்களுக்காக தானம்மா பேசுகிறாங்க. எங்கே கட்டி கொடுத்தாங்க? விளக்கு ஏற்றி வைக்கிறது அருமையாக சொன்னாங்க. விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும் தானே சார் சொல்கிறாங்க? மாப்பிள்ளை வந்து விளக்கு ஏற்றினா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை பெரிய கோடீஸ்வரனாக கூட இருக்கலாம், மாப்பிள்ளை வலது காலை எடுத்து வைக்கிறார், யார் நம்மளை கூப்பிட்றதும் கிடையாது மதிக்கிறதே கிடையாது, நாம தான் போகிறோம், நாம தான் போகிறோம். நிஜமாக சொல்ல நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்குறேன். பெண்ணுக்கு தான் அது, அம்மா விளக்கேற்றவா விளக்கேற்றவா, சிலது ஏற்றுது சிலது பற்ற வைக்குது. ஆமாம் அது அது பல இடங்களில் நடக்குதுன்னு வைங்களேன். இங்கே சத்வாச்சாரில் இல்லை, சத்வாச்சாரில் இருக்கிறவங்களாம் விளக்கு ஏற்றுறவங்க தான். ஆமாம் நான் ஒழுங்காக ஊடு போய் சேரணும், எங்கள் ஐயா பக்கத்தில் இருக்கிறாரு கவலை இல்லை.